சிதம்பரம் அருகே 450 கிலோ எடையுள்ள 15 அடி நீளம் கொண்ட முதலையை வனத்துறையினர் பிடித்து வக்காரமாரி ஏரியில் விட்டனர். வேளக்குடி கிராமத்தில் உள்ள வாய்க்காலில் முதலை இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சென்ற வனத்துறை அதிகாரி அஜிதா தலைமையிலான குழுவினர் உள்ளூர் விவசாயிகள் உதவியுடன் வலை போட்டு முதலையை லாபகமாக பிடித்தனர். பின்னர் அது வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு செல்லப்பட்டு பத்திரமாக வக்காரமாரி ஏரியில் விடப்பட்டது. கடந்த 2 மாதங்களில் 10க்கும் மேற்பட்ட ராட்சத முதலைகள் பிடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு நீர்நிலைகளில் உள்ள அனைத்து ராட்சத முதலைகளையும் பிடிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.